தமிழ்நாட்டில் தேனி, தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதி இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அனிஃபா பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்களுடைய பிரான்ச் இப்போ புதுசாக சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கம் ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி இந்த பிரியாணி எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் போல போயிருந்தேன். இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்ப க்ளீனாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்துன்னு சொல்லலாம். அதோட முக்கியமான விஷயம் இவங்களுடைய கிச்சன் ஸ்பேஸும் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிச்சிருந்தாங்க. நான் இவங்க என்னென்ன வாங்கி சாப்பிட்டேன் கேட்டீங்கன்னா ஒரு சிக்கன் 65 பிரியாணி, மட்டன் பிரியாணி, டேங்கரி கபாப், மட்டன் சுக்கா, ப்ரான், பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் வாங்கி ஃபஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணேன்னு கேட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். அந்த மட்டன் பிரியாணி அந்த பீசஸ்லாம் ரொம்ப ஜூஸியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றது. நான் சாப்பிட்ட இந்த பிரியாணியில் இந்த ரைஸை ஒரு நல்ல பிராண்டட் பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு அரோமாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண அந்த சிக்கன் 65 பிரியாணி ரைஸோ மசாலாவும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனால் இதில் இருந்த பீசஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக டெண்டரியாக பக்காவாக இருந்தது. அடுத்து ட்ரை பண்ண மட்டன் சுக்கா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, பட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லாவே இருந்தது. நான் ட்ரை பண்ண இந்த டேங்கரி கபாப் நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோடையும் ப்ரான் பெப்பர் ஃப்ரை ப்ராப்பராக குக் ஆகி சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இங்கே ட்ரை பண்ண பிரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.